Hi guys, how are you all? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் எல்லாருமே மீட் பண்றோம். ஸோ இன்னைக்கு வந்து எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ இல்லை பியூட்டி டிப்ஸ் இல்லை ஹால் வீடியோ எதுவுமே இல்லை. இன்றைக்கி வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நான் ஏலகிரியில் இருக்க டான் பாஸ்கோ காலேஜில் வந்து ஒரு கெஸ்ட் லெக்சர் கொடுத்துருந்தேன். ஸோ அதை பற்றியான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அது வந்து நான் என்ன பண்ணேன், எதை பற்றியான கெஸ்ட் லெக்சர் கொடுத்தேன், ஓவரால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன், அதை தான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் புதுசாக இருந்தீங்க, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எப்போ எந்த வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஃபர்ஸ்ட் கெஸ்ட் லெக்சர்னால கொஞ்சம் நல்லா இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லா இன்ட்ராக்டிவாக போகணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு தெரியும், எனக்கு வந்து நான் ரீசெண்டாக தான் வந்து நான் கிராஜுவேட் ஆனேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு கெஸ்ட் லெக்சர்னா எப்படி இருக்கும், எப்படி ஃபீல் ஆகுன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி போரிங் லெக்சராக இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஒரு நல்ல இன்ட்ராக்டிவ் செஷனாக போகணும்னு நினச்சேன். அண்ட் எஸ் கண்டென்ட் கிரியேஷன் அண்ட் சோஷியல் மீடியா இது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். என்னால் வந்து நல்ல என்னால் முடிஞ்சளவுக்கு நல்லா ரிசர்ச் பண்ணி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே அதில் போட்டுருந்தேன். ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு அப்புறம் மார்னிங் வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் போனேன். அதுக்கப்புறம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் செஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து லைக் நார்மல் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரேயர், அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரொடக்ஷன், அதெல்லாமே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்து கெஸ்ட் பற்றி வந்து இன்ட்ரோ நோட் எப்போவுமே சொல்லுவாங்கள்ல, அது கேட்கும் போது எனக்கு சீரியஸாக நான் அப்படியே ஒரு வேறு லெவலில் இருந்து அப்படியே ஒரு செம்ம ஹாப்பி ஃபீல் எனக்கு. ஏன்னா நம்ம வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிக்கும்போது வந்து நம்ம மற்றவங்களோட கெஸ்ட் லெக்சர் கேட்டிருப்போம், அவங்களுடைய வந்து இன்ட்ரோ நோட் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளை பற்றி அப்படியே பெருமையாக ஒரு நல்ல ப்ரொஃபைல் சொல்லும்போது சீரியஸாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. அப்படியே ஒரு நல்ல எக்ஸைட்டடாக இருந்தது எனக்கு. ஸோ அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த செஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் நர்வஸாக இருந்தது, ஐயோன்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் போக போக எனக்கு அப்படியே நார்மல் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ என்ன டாப்பிக்கில் வந்து நான் என்னென்ன கண்ட கவர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டென்ட் க்ரியேஷன் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அந்த டாபிக். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்டென்ட் க்ரியேஷன் என்ன, ஒரு கண்டென்ட் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம், அது என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி எடிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து ஒரு கண்டென்ட் நம்ம எப்படி டெவலப் பண்ணி ப்ரொமோட் பண்ணலாம், இதெல்லாம் வந்து வந்து என்னோடய டாப்பிக்கில் கவர் பண்ணியிருந்தேன். அண்ட் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஜஸ்ட் சும்மா ஜென்ரலாக சொல்லுங்கள், அதாச்சும் ஒரு கண்டென்ட் க்ரியேஷன் நமக்கு என்னென்ன கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அது இல்லாமல் நம்ம வந்து ஜென்ரலாக நம்மளோட கரியரை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும், அதெல்லாம் தான் வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தேன். அண்ட் எஸ் என்னோட செஷன் நல்லா போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன், பிகாஸ் நம்ம இந்த லாக்டவுன் வந்து ரீசெண்டாக நிறைய மீம்ஸ் பார்த்துருப்போம். அதாச்சும் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுற மாதிரி மாதிரி நிறைய மீம்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதை பார்த்து ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, எங்கே நம்மளை ஏதாவது கிண்டல் பண்ணிடுவாங்கன்னு. பட் அப்படி யாருமே எதுவுமே பண்ணல, சீரியஸாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்வீட், ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க அண்ட் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணாங்க. நான் அதுவும் நினச்சேன், அதாச்சும் நம்ம வந்து கெஸ்ட் லெக்சர் பண்ணும்போது வந்து யாருமே க்வெஸ்சன்ஸ் கேட்க மாட்டாங்க, ஸோ நம்ம அதை சீ சீக்கிரமாக ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்ல க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க, நல்லா இன்ட்ராக்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. அது ஒரு செஷன் போக போக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் சொதப்பிட்டேன் நான், பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை, எனக்கு வந்து என்ன பண்ணோம் எப்படி பண்ணணும்னு எனக்கு சுத்தமாக தெரியல. பட் ஏன்னா அது முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட் பண்ணேன். ஸோ கொஞ்சம் சொதப்பினாலும் பரவாயில்ல, அதை வச்சு நம்ம சமாளிச்சிட்டோம். ஸோ எஸ் இப்படி தான் வந்து என்னோடய கெஸ்ட் லெக்சர் வந்து போச்சு. ஸோ எஸ் இப்படியே தான் செஷன் போச்சு. அதுக்கப்புறம் செஷன் நல்லா முடிஞ்சது. முடிஞ்சதுக்கப்புறம் வந்து க்வெஷ்சன் அண்ட் ஆன்சர் செஷன் இருந்துச்சு. அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல க்வெஷ்சன்ஸ் கேட்டாங்க. அதை நான் ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருந்தேன் பசங்களுக்கு வந்து லைக் வந்து யார் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அதுலேருந்து ரேண்டமாக ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் பிக் பண்ணி அவங்களுக்கு வந்து நான் ஒரு அமேசான் வவுச்சர் அந்த மாதிரி கிஃப்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா வந்து இன்ட்ராக்ட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு அது பிடிச்சிருந்தது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என் கூட நல்லா இன்ட்ராக்ட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கடைசி அந்த க்வெஸ்சன் ஆன்சர் செஷன்லேயே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க. அதாச்சும் உங்களுக்கு ஃபேவரட் யூடியூபர் யார், ஃபேவரட் இன்ஸ்டாகிராம் சேனல் என்ன அப்படின்னு நிறைய, சாரி ஃபேவரட் இன்ஸ்டாகிராம் பேஜ் என்ன, அந்த மாதிரி நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ நல்லா போச்சு. அண்ட் அதில் வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து என்னால் மறக்கவே மாட்டேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு, ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட கேமரா ஆஃப் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு நடுவில் வந்து ஒரு வாய்ஸ் வருமா, மேம் ப்ளீஸ் டர்ன் ஆன் யுவர் கேமரா அப்படின்னு ஒரு வாய்ஸ் வரும். ஐ வாஸ் லைக் ஐயோ யாரா இதுன்னு. அதுக்கப்புறமா வந்து கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கடனே ஃபோனில் இருக்க ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி எல்லாம் ஓகேவா பக்காவா என்னோட பேக்ரவுண்ட், பிகாஸ் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பப்ளிக்கில் சொல்லக்கூடாது பட் இட்ஸ் ஓகே நான் சொல்லுவேன். நான் வந்து என்ன பண்ணேன், மேலே மட்டும் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணி கீழே வந்து என்னோட பைஜாமாவில் தான் இருந்தேன் நான், பிகாஸ் வீட்டில் இருந்து தானே பண்ண போகிறோம், நமக்கு வந்து ஏதோ இது வரைக்கும் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பைஜாமாவில் தான் இருந்தேன். ஸோ அந்த பையன் கேமரா ஆன் பண்ணுங்கன்னு சொன்னோடனே பயம் ஆயிடுச்சு, எங்கே நம்ம ட்ரெஸ் ஏதாவது தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து என்னோட ஃபோனில் இருக்க கேமரா ஆன் பண்ணி எல்லாம் பக்காவாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நான் ஆன் பண்ணேன்.
ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடண்ட் நான் மறக்கவே மாட்டாது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த க்வெஸ்சன் ஆன்சர் செஷன் முடிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து குரூப் செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து எப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வீட்டில் இருந்தே வந்து லைக் ஆன்லைனில் பார்த்தாங்க, கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ்லேருந்து பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து குரூப் செல்ஃபி எடுக்கலாம்னு சொன்னாங்க. எல்லாருமே அவங்க கேமரா ஆன் பண்ணாங்க. குரூப் செல்ஃபியில் நான் எந்த மூலையில் இருந்தேனே தெரில, அதனால் அந்த ஃபோட்டோ எனக்கு கிடைக்கவே இல்லை இன்றைக்கு வரைக்கும். ஸோ இந்த காலேஜில் இருக்கவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எனக்கு தயவு செஞ்சு அதில் இருக்க ஒரே ஒரு ஃபோட்டோவாச்சும் எனக்கு அனுப்புங்க எனக்கு, பிகாஸ் அந்த கேமரா ஆன் பண்ணி நான் எந்த மூலையில் போனேன் எனக்கு சீரியஸாக எனக்கு தெரியலை. பட் ஆனால் நல்லா இருந்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா போச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய செஷன் போச்சு. நான் அப்படி ப்ரிப்பேர் பண்ணி இப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த செஷன் போய் எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிது எனக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெஸ்ட் லெக்சர் முடிஞ்ச உடனே எனக்கு சோஷியல் மீடியாவிலேருந்து நிறைய ரிக்வெஸ்ட், நிறைய மெசேஜ் எல்லாமே வந்துருந்தது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து. சீரியஸாக அதெல்லாம் பார்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஃபீட்பேக் எல்லாமே எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதெல்லாம் படிக்கும்போது சீரியஸாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீல் தான் வந்தது எனக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சீரியஸாக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தாங்க. அண்ட் மெயின் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எஸ், அவ்வளோதான் நான் சொல்ல வந்தது. ஓகே, ஸோ நான் ஆக்சுவலாக இதுலேருந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சா தயவு செஞ்சு நீங்களும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்போவுமே மிஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கும் ஒரு நாள் தான் வரும், பட் அது வந்து நமக்கு வந்து சீரியஸாக ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ எதுவும் நினச்சி பயப்படாதீங்க, பிகாஸ் வந்து நம்ம ஹியூமனாக கண்டிப்பாக எல்லாருமே மிஸ்டேக் பண்ணோம். ஈவன் நானே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதை கேட்கும்போது ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன், நம்மளால் பண்ண முடியுமா, இது வந்து ஏதாச்சும் இதுவாகுமா, ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பர எது நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு நினச்சி நானும் வந்து இது ட்ரை பண்ணேன். நானும் நிறைய மிஸ்டேக் பண்ணேன், நடுவில் கொஞ்சம் சொதப்பினேன், அதுக்கப்புறம் மிஸ்டேக்ஸ் நிறையவே பண்ணேன். பட் இட்ஸ் ஓகே, ஃபைன். இது வந்து என்னோடய சக்ஸஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நினச்சி நான் ஆரம்பித்ததால் எனக்கு இது வந்து ரொம்ப பெரிய விஷயமா தெரியல, நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாமே. பட் நெக்ஸ்ட் டைம் ஐ ட்ரை டு அந்த மிஸ்டேக்லாம் வராமல் பார்த்துப்பேன். அண்ட் எஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வர அது என்னவோ என்ன இருக்கட்டும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவாக இருந்தாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணாமல் நீங்களும் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அக்செப்ட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டோன்ட் வேஸ்ட் டைம், டைமை மட்டும் எப்போவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க, பிகாஸ் நமக்கு போன டைம் திரும்பி நம்மளுக்கு வராத டைம் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஏஜ் நல்லா இருக்குது, நமக்கு வந்து வயசு இருக்குது. ஸோ அதனால் இந்த வயசு நம்மளால் எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியும், நம்மளால் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக முடியுன்றதை நினச்சி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் அதை நினச்சி நம்ம கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் நம்ம. ஸோ எல்லாருக்குமே கம்பல்சரி ஒரு ஒரு டேலண்ட்ஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வீடியோ எடிட் பண்ணுவாங்க, சில பேர் நல்ல ஃபோட்டோகிராஃபி ஸ்கில் இருக்கும், சில பேர் நல்லா ட்ராயிங் பண்ணுவாங்க, போயட்ரி எழுதுவாங்க, சாரி. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து ஒரு ஒருத்தர்கிட்ட நல்ல டேலண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி குட்டி குட்டி டேலண்ட்ஸ் இருந்தாலும் அதை வந்து நல்லா எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த டேலண்ட் வச்சு நம்மளால் எப்படி அச்சீவ் பண்ண முடியும், எப்படி சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு பாருங்கள். ஸோ டைம் அண்ட் எதுவுமே வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணாமல் இருங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், ஓகே ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு வந்து 24/7 வந்து அப்படியே நான் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டே இருக்கிறேன், அதுக்கப்புறம் எதோ ப்ரொடக்டிவாக இருக்கேன் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு இருக்க ஃப்ரீயாக இருக்க டைம்லலாம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு பெருமையாக ஃபீல் பண்ண வைக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, நம்மக்கிட்ட வந்து ஒரு பெரிய வீடோ இல்லை பணம் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து அவங்க எந்த அளவுக்கு பெருமையாக ஃபீல் பண்ண வைக்கிறோம் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அது வந்து என்கிட்ட நான் லைக் என்ன சொல்கிறேன், வந்து இந்த கெஸ்ட் லெக்சர் முடித்த உடனே என்னோட ஸ்டாஃப், என்னோட டீச்சர்ஸ், என்னோட அப்பா அம்மா, என்னோட அக்கா எல்லாருமே சீரியஸாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்க வந்து ரொம்ப அப்படியே பெருமையாக சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது லைக் நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளை நினச்சி பெருமையாக வந்து ஒரு 4-5 பேர்கிட்ட சொல்லும் போது அது ரொம்ப ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும் அது. ஸோ அது வந்து சொல்ல முடியாது, அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்மளோட அப்பா அம்மா டீச்சர்ஸ் வந்து நல்லா பெருமை பண்ண வைங்க. அண்ட் அவ்வளோதான் மெயின். அண்ட் நான் எங்கேயோ ஆரம்பித்து கடைசி ஒரு மாரல் சயின்ஸ் கிளாஸ் மாதிரி வந்துருச்சு. ஸோ எஸ் கைஸ், அவ்வளோதான் நான் இந்த வீடியோவில் தான் சொல்ல வரணும்னு நினச்சேன். நமக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க, அண்ட் நல்லா ப்ரொடக்டிவாக இருங்க. அண்ட் யா, கடைசியாக சொன்ன பாயிண்ட் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே நல்லா பெருமையாக ஃபீல் பண்ண வைங்க. அண்ட் எஸ் கைஸ், அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் போரிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், பட் இட்ஸ் ஓகே ஃபைன், நான் சொல்ல வரதை சொல்லிவிட்டேன். அண்ட் யா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பிகாஸ் எப்போ எந்த வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். பாய்.